அன்பிற்கினிய பதினோராம் வகுப்பு மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் உங்கள் ஆர்பிகே சாரின் அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் பதினோராம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் 66-67 பக்கத்தில் இருக்கக்கூடிய புறநானூறு அப்படிங்கிற ஒரு செய்யுள் பகுதியை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம், நடத்த போகிறோம். புறநானூறு 8 தொகை நூல்களில் ஒன்று. புறத்தினை சார்ந்த 400 பாடல்களை கொண்டது. இதனை புறம் எனவும் புறம் பாட்டு என்றும் அழைப்பார்கள். முழுக்க முழுக்க அகவற்பாக்களால் ஆனது. புறநானூற்று பாடல்கள் சங்க காலத்தில் ஆண்ட அரசர்களை பற்றியும் மக்களின் சமூக வாழ்க்கை பற்றியும் எடுத்துரைக்கின்றன. நமக்கு பாடமாக வந்துள்ள பாடல பாடினவர் கடலுள் மாய்ந்த இளம் பெரும் வழுதி அப்படிங்கிற ஒரு மன்னரும் புலவரும் கூட. பாண்டிய மன்னருள் பெருவழுதி என்னும் பெயரில் பலர் இருந்தனர். ஆயினும் அரிய பண்புகள் அனைத்தையும் தம் இளமை காலத்திலேயே பெற்றிருந்த காரணத்தினால அக்கால மக்கள் எல்லோரும் இவரை இளம் பெரும் வழுதி என்றே அழைத்தனர். ஒரு சமயம் கடற்பயணம் மேற்கொண்ட போது அதில் இறந்து போனமையால் இவர் கடலுள் மாய்ந்த இளம் பெரும் வழுதி என்று பிற்காலத்தவரால் அழைக்கப்படுகின்றார். இவரது பாடல்களுள் புறநானூற்றில் ஒன்றும் பரிபாடலில் ஒன்றும் இடம்பெற்று உள்ளன. ஓகேவா? சரி, இப்போது பாடப்பகுதிக்கு போகிறோம்மா. பாடப்பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா, தமிழரின் வாழ்வியல் கருவூலமாக விளங்குவது புறநானூறு. இந்த நூல் வீரத்தையும் ஈரத்தையும் மட்டும் பேசாமல் வாழ்வின் விழுமியங்களையும் பேசுகிறது. பிறர்க்கென வாழ்வதே பிறவி பயன் என்ற கருத்தினை விளக்கும் இப்பாடல் தனக்கென வாழா மனிதர்களை பற்றியும் பேசுகிறது. இந்த பாடல் என்ன கருத்தை சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தமக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ்வதே பிறவி பயன் என்ற கருத்தை வலியுறுத்தக்கூடிய பாடல் தான் இந்த பாடல். இந்த பாடல் உங்களுக்கு வந்து மனப்பாட பாட்டு. இதை படித்து காமிக்கிறேன், தெளிவாக புரிகிறது மாதிரி கேட்டுக்கிடுங்க. ஓகேவா? உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவது ஆயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே. முனிவிலர் துஞ்சலும் இலர் பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழ் எனின் உயிரும் கொடுக்குவர் படியனின் உலகுடன் பெறினும் கொள்ளலர் அயர்விலர் அன்னமாட்சி அணையராகி தமக்கென முயலா நோந்தால் பிறர்க்கென முயலுணர் உண்மையானே அப்படிங்கிற பாடல். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடலும் பாடமும் இது. ஓகேவா? உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவது ஆயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே. முனிவிலர் துஞ்சலும் இலர் பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழ் எனின் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலகுடன் பெறினும் கொள்ளலர் அயர்விலர் அன்னமாட்சி அணையராகி தமக்கென முயலா நோந்தால் பிறர்க்கென முயலுணர் உண்மையானே அப்படிங்கிற பாடல் அது. இந்த பாடலை பாருங்கள், ஈற்று அயலடி, அதாவது கடைசி வரிக்கு முத வரி மூணு சீர்களால் இருக்கும், மற்ற வரிகளெல்லாம் 4-4 சீரில் இருக்குது. அதனால் இந்த பாடல் நேரிசை ஆசிரியப்பா வகையை சார்ந்தது. நேற்றுக்கு குறுந்தொகை பாடல்களை நடத்தும் போதும் கூட அது நேரிசை ஆசிரியப்பா தான் அப்படிங்கிறத விளக்கம் சொன்னாலே, அதே மாதிரி தான் இந்த பாடலும் என்னது, நேரிசை ஆசிரியப்பா வகையை சார்ந்தது. இப்போது இந்த பாடலுக்குண்டான பொருளுக்கு போகிறோம். இந்த பாடல் நான் பொருள் பாடலின் பொருளை பாருங்கள், தமக்காக உழைக்காமல் பிறருக்காக பெரிய முயற்சியுடன் உழைப்பவர்கள் இந்திரனிற்குரிய அமிழ்தம் கிடைத்தாலும், அதாவது தேவலோகத்தில் கிடைக்கக்கூடிய அமிழ்தம் கிடைத்தாலும் அது இனிமையானது என்பதற்காக தனித்து உண்ண மாட்டார்கள், தான் மட்டும் சாப்பிட மாட்டாங்க
புரியுதுங்களா? யாரையும் வெறுக்க மாட்டார்கள், யார் மேலேயும் வெறுப்பு காட்ட மாட்டார்கள். சோம்பலின்றி எப்படி சோம்பலின்றி செயல்படுவார்கள், புரியுதுங்களா? சோம்பேறித்தனம் இல்லாமல் செயல்படுவார்கள். பிறர் அஞ்சுவதற்கு தாமும் அஞ்சுவார்கள். ஒரு பழியை செய்யணும்னா பயப்படுவாங்க, ஐயோ நம்ம அந்த மாதிரியான ஒரு பாவத்தை பண்ண போகிறோமே, பழியை பண்ண போகிறோமே அப்படின்னு. அஞ்சுபவர்களுக்கு இவரும் தாமும் அஞ்சுவார். பழி வரும் என்றால் தம் உயிரையும் கொடுப்பார்கள். சாரி, புகழ் வரும் என்றால், புகழ் தமக்குவது அப்படின்னு சொன்னால் தன்னுடைய உயிரை கூட கொடுப்பாங்க. அதே நேரத்தில் பழி வரும் என்றால் உலகம் முழுவதும் கிடைத்தாலும், இந்த உலகத்தையே உனக்கு எழுதி தரேன், நீ இந்த மாதிரியான ஒரு பழியான காரியத்தை நீ செய்யணும் அப்படின்னு சொன்னாலும் கூட என்ன பண்ண மாட்டாங்களாம், ஏற்றுக்கொள்ளார். புரியுதுங்களா? அதை செய்ய மாட்டாங்க, எதற்கும் மனம் தளரவும் மாட்டார்கள். இத்தகைய சிறப்புடையோர் இருப்பதனால தான் இன்றைக்கும் இந்த உலகம் இயங்கி கொண்டு இருக்கிறது. புரியுதுங்களா? இந்த மாதிரியான மக்கள் இன்றைக்கும் இருப்பதனால தான் இந்த உலகம் இயங்கி கொண்டு இருக்கிறது அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. இந்த பாடல் வந்து நேரிசை ஆசிரியப்பா வகையை சார்ந்தது. இலக்கண குறிப்பில் அம்மை அப்படிங்கிறது அசைநிலை, உண்டல் துஞ்சல் அப்படிங்கிறது ரெண்டுமே தொழில் பெயர், முயலா என்பது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். பகுபத உறுப்பிலக்கத்தில் துஞ்சல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது எப்படி பிரிச்சிருக்காங்க, துஞ்சு ப்ளஸ் அல் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. துஞ்சு என்பது பகுதி, அல் என்பது தொழிற்பெயர் விகுதி. அதே போல் முனிவிலர் அப்படிங்கிற வார்த்தை எப்படி பிரிச்சிருக்காங்க, முனி ப்ளஸ் இவ்வு ப்ளஸ் இல்லு ப்ளஸ் அர். முனி என்பது பகுதி, இவ்வு என்பது உடம்படுமை, இல்லு என்பது எதிர்மறை இடைநிலை, அரு என்பது பலர்பால் வினைமுற்று விகுதி அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க, தெள்ள தெளிவாக நமக்கு உணர்த்தியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பகுபத, சாரி, புணர்ச்சி விளக்கண, புணர்ச்சி விதி. இயைவதாயினும் அப்படிங்கிற வார்த்தை எப்படி பிரிச்சிருக்காங்க, இயைவது ப்ளஸ் ஆயினும். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும், உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. அதே போல் புகழெனின்ங்கிறது எப்படி பிரிச்சிருக்காங்க, புகழ் ப்ளஸ் எனின், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படிங்கிறவர் புறநானூறு அப்படிங்கிறத, அதாவது தி 400 சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அண்ட் ஆந்தலாஜி ஆஃப் போயம் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் தி புறநானூறு என்னும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அதே போல் ஜியு போப் அப்படிங்கிறவர் புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட் புறம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பா மாலை என்னும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். சுவடிகளில் எழுதப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வந்த புறநானூறு பிற்காலத்தில் அழிந்து போகும் நிலை எய்திய போது பல சுவடிகளை ஒப்பிட்டு ஆய்ந்து தற்கால தமிழரும் பயன்பெறும் வகையில் ஊவே சா என்று சொல்லக்கூடிய ஊவே சாமிநாத ஐயர் 1894 முதன் முதலாக அச்சில் பதிப்பித்து வெளியிட்டிருக்கிறார். ரொம்ப முக்கியமான செய்திப்பா அது, நல்லா படிச்சுக்கிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.